இன்னும் ஆண்மை குறைவு, குழந்தையின்மை, இதெல்லாம் ஒரு குழப்பமாக தான் இருக்குது. பெரும்பாலான மக்கள் அப்படி தான் குழப்பமாக இருக்காங்க. ஆண்மை குறைவு அப்படின்றது தாம்பத்திய உறவில் ஈடுபட இயலாமல் இருக்கிறது. அவர்களுக்கு அதை சரி பண்ணிட்டோன்னா எத்துணை குழந்தை வேணாலும் அவங்களுக்கு பிறக்கும், வருஷத்துக்கு ஒரு குழந்தை பெற்றுக்கலாம். குழந்தையின்மை என்பது தாம்பத்திய உறவில் முழுமையாக ஒரு வருடம் ஈடுபட்டும் கருத்தரிக்கை இல்லாமல் இருக்கிறது. ஆண்களுக்கு இது கிட்டத்தட்ட 50-50% ஆண்கள் காரணம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆண்களுக்கு ரெண்டையுமே சரி பண்ண முடியும், ஆண்மை குறைவும் சரி பண்ணலாம், குழந்தையின்மையும் சரி பண்ணலாம். அந்த படத்தில் பார்க்குறீங்க, ஆண்களுக்கான குழந்தையின்மை இன்றைக்கு அற்புதமான புதிய ட்ரீட்மெண்ட் நிறைய வந்துருச்சு. இந்த ஒரு விந்து ஒரு கருமுட்டை உள்ள துளைத்து கொண்டு உள்ளே போகிறத பார்க்குறோம். அந்த விந்தினுடைய தலைப்பகுதியில் அக்ரோசோம் அப்படின்னு இருக்கும், அது ஒரு கெமிக்கல். அது வந்து அந்த கருமுட்டையினுடைய தோலை துளையிடுறதுக்கு அது உதவியாக இருக்கும். அது துளையிட்ட உடனே அந்த விந்தினுடைய சைட்டோபிளாசம், அதில் இருக்க அந்த விந் பகுதிகள், குரோமோசோம் உட்பட எல்லாமே உள்ளே போயிடும். கருமுட்டையில் மற்ற எல்லா விஷயங்களும் இருக்குது தானாகவே அது குழந்தையாக வளர்கிறதுக்கு. அதுக்கு தேவை ஒரு டிஎன்ஏ மட்டும், ஒரு பகுதி தான் வேணும். அது ஆண் விந்திலிருந்து வந்த உடனே குழந்தையாக மாற ஆரம்பிச்சிடும். இதில் என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, உலகமெங்கும் புதிய சில கண்டுபிடிப்புகளும் வந்திருக்கு. 50% உலகமெங்கும் ஆண்கள் குழந்தையின்மை காரணமாக இருக்காங்க தோராயமாக. இதில் ஆண்களுக்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தா, ஒரு 1.5% பேருக்கு அந்த விந்து குழாய்களில் அடைப்பு, விந்துப்பைகளில் கட்டி, இந்த மாதிரியான காரணங்கள் 2.3%. விந்தணுக்களுக்கு எதிர் உயிரிகள் 4.2%. சர்க்கரை நோய், கிட்னி ப்ராப்ளம், இந்த மாதிரி பல நோய்களால் கருத்தரிக்க இயலாமல் இருப்பது விந்தில் பிரச்சனை 5%. விந்து குழாய்களே வளராமல் இருக்கிறது, இல்லை பல்வேறு பிறவி கோளாறுகள் 5.8%. விந்துப்பைகள் வந்து இயல்பாக வயிற்றில் உருவாகி விந்துப்பைகளுக்கு இறங்குது. அன்ஃபார்ச்சுனேட்டாக அது இறங்காமல் போயிடுச்சுன்னா வயிற்றுலையே தங்கிடும். இதை வந்து கிரிப்டார்கிட்டிசம்னு சொல்லும். இது என்னென்னா, விந்துப்பைகள் இறங்காத நிலை, வயிற்றில் தங்கிறது இறங்குறதில்ல. அடுத்து ஹைப்போகோனாடிசம், விந்துப்பைகள் போதுமான அளவுக்கு வளராமல் இருக்கும், விந்துப்பைகள் இறங்கி வரையில் இருக்கும், ஆனால் சைஸ் வந்து ஒரு வளர்ந்த ஆணுக்கு 15 ml முதல் 25 ml இருக்கணும்னு சொல்கிறோம். ஒரு 2 ml 3 ml அப்படின்னு இருக்கும், இல்லைன்னா ஒரு 6 ml 7 ml இருக்கலாம். ஹார்மோன், ஆண் ஹார்மோன் போதுமான அளவுக்கு இருக்காது. நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கோம், ஹார்மோன் குறைவாக இருந்தால் எப்படி இருக்கும், மீசத்தாடி இருக்காது, குழந்தை முகமாக இருக்கும், 35 வயசாக இருக்கும், பார்த்தா 16-15 வயசு பையன் முகம் இருக்கும், டாலாக இருப்பாங்க, குண்டாக இருப்பாங்க, மார்பகங்கள் பெருசாக இருக்கும், விந்துப்பைகள் சின்னதாக இருக்கும். பார்த்தோன்னே தெரியும், ரொம்ப ஜைஜான்டிக்காக பெரிய ஆளாக குண்டாக இருப்பாங்க, ஆனால் தாடி மீசை இல்லாமல் குழந்தை முகமாக இருக்கும். இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, பார்த்தோன்னே தெரியும். உங்கள் ரூம்குள்ளே நுழையும் போதே நம்ம சொல்லிடலாம், இவருக்கு விந்தணுக்கள் இருக்காது அல்லது ஹார்மோன் குறைபாடு இருக்கும், எல்லாம் பார்த்தோன்னே தெரியும். ஹைப்போகோனாடிசம், ஆண் ஹார்மோன் குறைபாடு. கிருமி தொற்று ஒரு முக்கியமான காரணம், விந்து திரவத்தில் கிருமி தொற்று, ஏராளமான கிருமிகள், டிபி இருக்கலாம், புட்டாளமோ பொண்ணுக்கு வீங்கி போன்ற கிருமி தொற்றுகள் விந்துப்பைகளை பாதிக்கலாம். வாரிகோசி, விந்துப்பைகளுக்கு மேலே இரத்த நாளங்கள் சுருண்டிருக்கிறது, இதையெல்லாம் தாண்டி 31% பேர்
என்ன காரணம் என்று அறியாத இடியோபாத்திக்னு சொல்லுவோம், காரணம் தெரியாத காரணம், காரணம் அறியா காரணம் ஒரு 30, அதான் அதிகபட்சம்.